ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிஸ்கோ Webex Meeting மீட்டிங் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் Store வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு சர்ச் ஃபார் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருதுங்களா ஸோ அதை வந்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே சிஸ்கோ வெப் ஆக்ஸ் மீட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கோ கொடுங்க ஸோ இதில் இப்படி வருதுங்களா ஸோ இதில் வந்துட்டு இன்ஸ்டால் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் நான் அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஓப்பன்னு சொல்லிவிட்டு ஒரு பட்டன் இருக்குதுங்களா ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ரிவ்யூட் அண்ட் அக்ரீட் டு த டர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் ப்ரைவசி ஸ்டேட்மெண்ட் இருக்குங்களா ஸோ அதை வந்து நீங்கள் அக்சப்ட் கொடுக்கணும் அக்செப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஓகே கொடுங்க இப்போது நீங்கள் வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோ வெப் எக்ஸ் மீட் டு ரெக்கார்ட் ஆடியோன்னு கேட்கும் அலோவ் கொடுங்க அப்புறம் டு மேக் அண்ட் மேனேஜ் ஃபோன் கால்ஸுன்னு கேட்கும் இதுக்கும் அலோவ் கொடுங்க ஸோ பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோ எடுக்கிற கேக்கும் அதுக்கும் அலோவ் கொடுங்க அப்புறம் ஆக்சஸ் டு யுவர் கா காண்டாக்ட்ஸ் கேக்கும் அதுக்கும் அலோவ் கொடுங்க ஸோ டிவைஸ் லொக்கேஷன் கேக்கும் அலோவ் கொடுங்க ஸோ எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிடுங்க அதாவது உங்கள் பேர் உங்களோட மெயில் அட்ரஸ் அதெல்லாம் கொடுத்தா தான் ஜாயின்ட் மீட்டிங்கே கொடுத்தாலும் உங்கள் பேர் நீங்கள் யார் என்னங்கிற விஷயம் வந்து அதில் தெரியும் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து சைன் அப் கொடுத்துக்கோங்க கீழே பார்த்தீங்களா சைன் அப்னு இருக்குது ஸோ அதை சைன் அப் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து லோடாகும் ஸோ அந்த பேஜில் வந்துட்டு உங்களோட மெயில் அட்ரஸை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும் டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல நீங்கள் உங்களோட மெயில் அட்ரெஸை டைப் பண்ணுங்கள் ஸோ நான் டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சைன் அப் வந்து எனேபிள் ஆகும் ஸோ நான் சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ண உடனே இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே வந்து எந்த கண்ட்ரீன் நீங்கள் சூஸ் பண்ணணும் டீஃபால்ட்டாக அது வந்து லொக்கேஷன் வந்து நீங்கள் இது பண்ண இருக்கிறதுனால இந்தியான்னு சொல்லிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்தியான்னு வந்துடும் இன்கேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்தியா வந்துட்டு இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்தியாவை நீங்கள் சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நேமில் வந்துட்டு உங்களோட பேர் கொடுங்க லாஸ்ட் நேம் கொடுங்க இன்கேஸ் உங்கள் அப்பா பேர் கூட கொடுக்கலாம் ஸோ கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஒரு பேஜ் லோட் ஆகும் ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மெயில் ஐடிக்கு வந்துட்டு ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க அங்கே வந்துட்டு ஸோ எல்லாத்துக்கும் அளவு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிடுங்க அதாவது உங்கள் பேர் உங்களோட மெயில் அட்ரஸ் அதெல்லாம் கொடுத்தா தான் ஜாயின்ட் மீட்டிங்கே கொடுத்தாலும் உங்கள் பேர் நீங்கள் யார் என்னங்கிற விஷயம் வந்து அதில் தெரியும் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து சைன் அப் கொடுத்துக்கோங்க கீழே பார்த்தீங்களா சைன் அப்னு இருக்குது ஸோ அதை சைன் அப் கொடுத்திங்கன்னா ஒரு பேஜ் வந்து லோடாகும் ஸோ அந்த பேஜில் வந்துட்டு உங்களோட மெயில் அட்ரஸை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும் டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டே ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல நீங்கள் உங்களோட மெயில் அட்ரஸை டைப் பண்ணுங்கள் ஸோ நான் டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சைன் அப் வந்து எனேபிள் ஆகும் ஸோ நான் சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ண உடனே இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே வந்து எந்த கண்ட்ரின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும் டீஃபால்ட்டாக அது வந்து லொக்கேஷன் வந்து நீங்கள் இது பண்ண இருக்கிறதுனால இந்தியான்னு சொல்லிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்தியான்னு வந்துடும் இன்கேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்தியா வந்துட்டு இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்தியாவை நீங்கள் சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நேமில் வந்துட்டு உங்களோட பேர் கொடுங்க லாஸ்ட் நேம் கொடுங்க இன்கேஸ் உங்கள் அப்பா பேர் கூட கொடுக்கலாம் ஸோ கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஸோ ஒரு பேஜ் லோட் ஆகும் ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மெயில் ஐடிக்கு வந்துட்டு ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க அங்கே ஸோ இந்த மெயில் ஐடியில் போயிட்டு உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களே யூசர் நேம் அண்ட் வெப்எக்ஸ் சைட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாத்தையும் நல்லா வச்சுக்கணும் இந்த வெப்எக்ஸ் சைட் வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் வந்து ஜாயின் மீட்டிங் கொடுக்கும்போதோ இல்லை சைன் அப் பண்ணும்போதோ சில சுச்சுவேஷனில் இந்த வெப்எக்ஸ் சைட் வந்துட்டு கேட்பாங்க ஸோ அதை வச்சுக்கணும் ஸோ மெயிலில் இருக்கும் நீங்கள் அப்போ கூட எடுத்துக்கலாம் ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட சிஸ்கோ மீட்டிங்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும்ல ஸோ அதுக்காக இங்கே வந்து க்ரியேட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும் ஸோ ஒரு பேஜ் லோட் ஆகும் ஸோ உங்களோட சிஸ்கோ விப்க்ஸ் மீட்டிங்க்கு வந்துட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் வந்துட்டு உங்கள் பாஸ்வேர்டு வந்து எட்டு கேரக்டர்ஸ் ஆச்சு கண்டிப்பாக அதில் இருக்கணும் சரிங்களா அட்லீஸ்ட் அதில் ரெண்டு லெட்டர்ஸ் ஆச்சு இருக்கணும் அதாவது ஏபிசிடி அந்த லெட்டர்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக ரெண்டு இருக்கணும் அப்புறம் கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் வந்துட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கணும் அப்புறம் ஒரு நம்பர் ஆச்சு யூஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்கள் உங்கள் சிஸ்கோ வெப் மீட்டிங் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணும் சரிங்களா ஸோ கண்டினியூ கொடுத்தையும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வரும் ஸோ கன்ஃபர்மேஷன் யூ ஹாவ் சேஞ்ச் யுவர் சிஸ்கோ வெப் அக்கவுண்ட் அக்கௌண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிவிட்டு வரும் ஸோ உங் இப்போது உங்களோட பாஸ்வேர்ட் செட்டிங் வேலை முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் ஸோ இப்போது நம்ம வெப் மீட்டை ஆப்பை வந்து ப்ரெஸ் பண்ணலாம் ஸோ மீ அந்த ஆப் போகுது ஸோ இதில் சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்துட்டு உங்களோட இமெயில் அட்ரஸை வந்துட்டு கொடுங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க ஸோ செக்கிங் கம்ப்ளீட் ஆன நியூ இங்கே மேலே உங்களோட வெப்சைட் அந்த சைட் அட்ரஸ் வந்து மேலே வந்துடும் யோ யூஆர்எல் கீழே வந்துட்டு உங்களோட மெயில் ஐடி வந்திருக்கும் இங்கே வந்து நீங்கள் நீங்கள் க்ரியேட் பண்ண நியூ பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் ஸோ உங்கள் கொடுத்தனையும் நெக்ஸ்ட்டு கொடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தனையும் இந்த மாதிரி யூ இன்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதோடய சைட் யூஆர்எல் வந்திருக்கு அப்புறம் நீங்கள் எந்த யூஸரோட பேர் வந்திருக்கு ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பியும் கேலண்டர் ஆக்சஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும் நீங்கள் அலோ கொடுக்கணும் அப்புறம் இங்கே டேர்ன் ஆன் லொக்கேஷன் சர்வ் சர்வீசஸ் டு டிடக்ட் அண்ட் கனெக்ட் நியர் பை வீடியோஸ் டிவைசஸ் கேட்கும் ஸோ அதனால் இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ லொக்கேஷனோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே வந்துட்டு இதை வந்து லொக்கேஷனை ஆன் பண்ணி விடுங்க ஸோ பேக் வந்துட்டு இப்படி நீங்கள் வந்து ஃபிங்கர் வச்சு நீங்கள் லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் லிஸ்ட்டு காமிக்கும் ஸோ இப்போ வந்துட்டு ஸோ இப்போ எப்படி ஒரு மீட்டிங்கை க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்படி லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மை மீட்டிங்ஸ்னு சொல்லிட்டு வரும் ஸோ இதில் இந்த ப்ளஸ் எம்மில் ப்ரஸ் பண்ணுங்கள் ஸோ மேலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைனில் மீட்டிங்கோட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுங்க ஸோ மீட்டிங்கோட இன்ஃபர்மேஷன் அதாவது டாப்பிக்கை வந்து கொடுங்க நான் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்கோட பாஸ்வேர்ட் வந்து க்ரியேட் பண்ணும் ஸோ முன் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷோ பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம என்ன பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறோன்னு நம்மளுக்கே தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் இன்வைட்டி இமெயில்ஸ் இன்கேஸ் வந்துட்டு இந்த மீட்டிங்க்கு வந்துட்டு இமெயில் மூலிமா யாராவது இன்வைட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டு ஸோ எந்த டேட்டில் வந்து நம்ம மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண போகிறோன்னு சூஸ் பண்ணிவிட்டு செட் கொடுங்க அடுத்தது டைமு ஸோ லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஏஎம் நான் வந்து மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ டியூரேஷன் இங்கே வந்து நான் ஜீரோ ஹார் சூஸ் பண்ணிவிட்டேன் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ண போகிறேன் இப்போ மீட்டிங் வந்துட்டு ஷெடியூல் ஆயிடுச்சு ஸோ இப்போ நான் வந்துட்டு மீட்டிங்கோட இன்ஃபர்மேஷன் வந்து ்ப்ளே ஆகும் என்னென்ன மீட்டிங்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது இங்கே வந்துருச்சு ஸோ இந்த மீட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு பார்ட்டிஸ்பென்ட்ஸ் யாராக இருக்கோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துடணும் எப்போ வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறோம் எப்போ என்ன மீட்டிங் நம்பர் அதோட பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுத்தா தான் அவங்களால அவங்க மீட்டிங்குள்ளே வர முடியும் ஸோ இப்போ எப்படி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இங்கே ஸ்டார்ட்னு ஸ்டார்ட்டை க்ளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி மீட்டிங் ரூம் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ மீட்டிங் ரூம் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் மீட்டிங்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதில் டிஸ்பிளே ஆகும் ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆடியோ ஆடியோ வந்து இப்போது அன்மியூட்டில் இருக்குது ஸோ இன்கேஸ் நான் பேசுகிறது வந்து அங்கே கேட்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்மியூட் ஆயிரும் ஸோ இப்போ நான் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ரெஸ் பண்ணனையும் லோட் ஆகுதுங்களா ஸோ அது வந்து அன்மியூட் ஆயிரும் அதாவது மியூட் ஆயிரும் சரிங்களா இப்போ நான் திருப்பியும் ப்ரெஸ் பண்ணேன்னா அன்மியூட் ஆயிரும் அப்போ நான் பேசுகிறதை உங்களுக்கு கேட்குன்னு அர்த்தம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இப்போ வீடியோ ரெட் கலரில் இருக்குதுங்களா அதாவது நான் என்னோட ஃபேஸ் வந்து ஆப்போசிட் பர்சனுக்கு தெரியாது அதாவது பார்ட்டிசிபெண்ட்க்கு தெரியாது இன்கேஸ் நான் என்னோடய ஃபேஸ் தெரியணுன்னா இதை ஒன்ஸ் கிளிக் பண்ண இந்த மாதிரி பிளாக் கலரில் வரும் ஆனால் வந்துட்டு நம்ம ஃபேஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு அப்புறம் இருக்கிறது பார்ட்டிஸ்பென்ட்ஸ் ஸோ இதை நான் கிளிக் பண்ண போகிறேன் ஸோ ஹண்ட்ரட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வரைக்கும் நம்ம மீட்டிங்கில் வச்சுருக்கலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் வந்து நான் ஸோ அடுத்தது வந்துட்டு ஒரு பார்ட்டிசிபென்ட் இருக்காங்க அதாவது மொத்தமாக ரெண்டு பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே அந்த சுஜனுக்கு நேராக வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கா ஸோ அதாவது என்னென்னா நான் வந்துட்டு அவங்க பேசுகிறது நம்ம கேட்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணுன்னா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரெட் கலரில் வரும் அப்போ அவங்க பேசுகிறது வந்துட்டு இந்த மைக் வந்து ஆஃபில் இருக்குது அவங்க அவங்க அங்கே ஆன் ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணுற மூலிமா அவங்க பேசுகிறது கேட்காம பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு டாட்டை ப்ரெஸ் பண்ணுற மூலிமா இந்த மாதிரி வரும் ஸோ இப்போ நான் வந்துட்டு லாக் ரூம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது கொடுத்தேன் அப்படின்னா யாராவது வந்து லேட்டாக மீட்டிங்குள்ளே வந்தாலும் அவங்களால உள்ள மீட்டிங்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது நம்ம வந்து இந்த மீட்டிங்கை வந்துட்டு லாக் பண்ணியாச்சு நியூ என்ட்ரிஸ் அலோடு இல்லை அலோவ் பண்ணக்கூடாதுன்னா இந்த லாக் ரூமை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோ இன்ஃபோங்கிறது இந்த மீட்டிங்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் இன்கேஸ் இந்த மீட்டிங்கோட இன்ஃபர்மேஷன் யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம் இங்கே சைடில் ரைட் சைடில் ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கலைங்க ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுற மூலிமா நீங்கள் மீட்டிங் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டிங்ஸு ஸோ செட்டிங்ஸ் வந்துட்டு இன்கேஸ் இந்த சிஸ்கோ வெப்எக்ஸோட ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றணுன்னா கூட நம்ம மாற்றிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷேர் கண்டன்ட் இன்கேஸ் மீட்டிங் நடத்துகிறவங்க அவங்களோட டிவைஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை மீட்டிங்கில் இருக்க பர்சனுக்கு வந்துட்டு காமிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த ஷேர் கண்டன்ட் ஆப்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஸ்க்ரீன் நான் ஷேர் ஸ்க்ரீனை கொடுத்தோன்னையும் ஸ்க்ரீன் ஷேரிங் இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு வருங்க ஸோ அப்புறம் வந்துட்டு நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் மொபைலில் ஓப்பன் பண்ணாலும் அந்த மீட்டிங்கில் இருக்க பர்சன்ஸ்க்கு நம்ம இங்கே பண்ணுறது டிவைஸில் பண்ணுறது அவங்களுக்கு அப்படியே காமிக்கும் நீங்கள் சிஸ்கோ வெபாக்ஸ் மீட்டிங்க்குள்ளே வந்துட்டு ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எங்கள் மொபைலில் பண்ணுறது வந்துட்டு உங்கள் டிவைஸில் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு ஆப்ஷன் ஒயிட் போர்டு ஆப்ஷன் வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் எதாவது வரைஞ்சி காமிக்கணும் இல்லாட்டி வந்து எழுதி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் போர்டு ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் வந்துட்டு ட்ரைவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் பிடிஎஃப் ஃபைல்ஸு பிபிடி ஃபைல்ஸ் எதாவது காமிக்கினா கூட ட்ரைவில் வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு அப்படி கூட நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வந்துட்டு காமிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ரெட் கலரில் இன்ட்டு மார்க் இருக்குல்லங்க அது வந்து என்னென்னா மீட்டிங்கை வந்து என் பண்ணுறக்காக ஸோ நீங்கள் வேண்டாம் மீட்டிங்கைலேருந்து லீவ் பண்ணணும் கூட இங்கே வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு லீவ் மீட்டிங் கொடுத்தீங்கன்னா மீட்டிங்லேருந்து நீங்கள் லீவ் ஆயிடுவீங்க ஸோ இப்போ இன்கேஸ் நான் ஒரு மீட்டிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் மீட்டிங் கொடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்துட்டு ஜாயின் மீட்டிங் கொடுத்தோடனையும் இங்கே வந்து மீட்டிங் நம்பர் கேட்கும் ஸோ இங்கே வந்து நீங்கள் மீட்டிங் நம்பர் கொடுக்கணும் ஸோ இப்போ வந்து நான் மீட்டிங் நம்பர் கொடுக்குறேன் ஸோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ செவன் சிக்ஸ் டூ எயிட் டூ ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜாயின் கொடுக்குறேன் ஸோ ஜாயின் கொடுத்தோன்னையும் என்ன கேட்குன்னா பாஸ்வேர்ட் கேட்கும் ஸோ பாஸ்வேர்டு வந்து நான் டைப் பண்ணுறேன் ஸோ டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க ஸோ அந்த மீட்டிங் ரூம்குள்ளே போவோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வீடியோ ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்குது அப்போது நான் என்னோடய ஃபேஸ் வந்து அந்த மீட்டிங் ரூமில் இருக்கிற பர்சனுக்கு தெரியாது ஆடியோ வந்துட்டு மியூட்டில் இல்லை அன்மியூட்டில் தான் இருக்குது ஸோ இவங்கெல்லாம் பார்ட்டிஸ்பன்ட் சென்டரில் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இப்போ இந்த பார்ட்டிசிபென்ட் க்ளிக் பண்ணால் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு தெரியுதுங்களா இப்போ நான் எனக்கு எதாவது டவுட்டுனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் ஹேண்டுங்கிறத க்ளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ அவங்க நினச்சிக்குவாங்க எனக்கு டவுட்டுன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் அந்த கேஸில் வந்துட்டு என்னோட தான் அவங்க மியூட் பண்ணியிருந்தாங்கன்னா அன்மியூட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ நான் டவுட் கேட்டுவிட்டு நான் எனக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா நான் லோவர் ஹேண்ட் கொடுத்துட்டேன்னா ஓகே ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மீட்டிங்லேருந்துட்டு நான் எப்படி வெளியே வர்றதுன்னா இந்த இன்டூ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி லீவ் மீட்டிங் கொடுக்கணும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்